அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை. ஊழல் எதிர்ப்பு போராளி அண்ணா ஹசாரே, அண்ணா ஹசாரே பிறந்த தினம் என்று. சமூக சேவகரும் ஊழல் எதிர்ப்பு போராளியுமான அண்ணா ஹசாரே அவருடைய பிறந்த தினம் என்று. இவர் வந்து மகாராஷ்டிரா மாநிலம் பிங்கார் கிராமத்தில் 1937 பிறக்கிறார். இயற்பெயர் கிசான் பாபுராவ் ஹசாரே. கிசான்னா விவசாயி. தந்தை மருந்து கடையில் வேலை செய்தார். வருமானம் போதாததால் ராலேகன் சித்தி என்ற மூதாதையரின் கிராமத்துக்கு குடும்பம் மைக்ரேட் ஆகிறது, இடம்பெயர்கிறது. உறவினர் உதவியுடன் மும்பையில் 7வது வகுப்பு வரை படித்தார். பிறகு மும்பை தாதரில் பூக்கடை நடத்தினார். 1962 சீன போரின் போது இராணுவத்தில் ஓட்டுநராக பணியாற்றினார். 1965 நடந்த பாகிஸ்தான் போரில் குண்டு வீச்சில் நூலிடையில் உயிர் தப்பினார். சுவாமி விவேகானந்தர், மகாத்மா காந்தி, வினோபாவையின் வாழ்க்கை வரலாறுகள் அறிவுரைகளை படித்தார். ஏழைகள் மேம்பாட்டை தனது வாழ்நாள் நோக்கமாக கொண்டிருந்தார் அண்ணா ஹசாரே. இராணுவத்திலிருந்து 39 வயதில் விருப்ப ஓய்வு பெற்று ராலேகான் சித்திக்கு திரும்பினார். அங்கு மக்கள் வறுமையிலும் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமலும் சிரமப்படுவதைக் கண்டு வேதனைப்பட்டார். தருண் மண்டல் என்ற இளைஞர் இயக்கத்தை தொடங்கினார். கள்ளச்சாராயத்துக்கு எதிராக இளைஞர்களை ஒன்று திரட்டி அகிம்ச வழியில் போராட்டம் நடத்தினார். அந்த கிராமத்தில் மது குடிப்பவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. பீடி, புகையிலை, சிகரெட்டுக்கும் தடை விதிக்கப்பட்டது. 1980 தானிய வங்கி தொடங்கி வசதியானவர்களிடமிருந்து தானியத்தை பெற்று குறைந்த விலையில் ஏழைகளுக்கு வழங்கினார். நிலத்தடி நீரை சேமித்து பாசனத்தை மேம்படுத்தினார். விவசாயம், பால் உற்பத்தி, கல்வி, நீர்நிலை ஆதாரங்களை தனது கிராமம் தன்னிறைவு அட்டானமி பெறுவதற்காக மாநில அரசுக்கு எதிராக போராடி வெற்றி கண்டார். புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்த ராலேகன் சித்தி கிராமம் முன்னுதாரண கிராமமாக மாறியது. கிராம வளர்ச்சி கட்டமைப்பில் இருந்து இவரது பங்களிப்பை பாராட்டி பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. வேளாண் பூஷணா, பத்மஸ்ரீ, சிரோமணி, மகாவீர் உள்ளிட்ட ஏராளமான விருதுகள் மற்றும் கௌரவங்களை இவர் பெற்றிருக்கிறார். நாட்டில் ஊழலுக்கு எதிராக போராட பிரஷ்டாசார் விரோதி ஜன் அந்தோலன், ஊழலுக்கு எதிராக போராட பிரஷ்டாசார் விரோதி ஜன் அந்தோலன் என்ற அமைப்பை 1991 நைன்டி ஸ்கிட்ஸ் பிறந்த வருஷத்தில் தொடங்கியிருக்கிறார். இது நடத்திய போராட்டத்தால் இந்த அமைப்பு நடத்திய போராட்டத்தால் நாடு முழுவதும் பல்வேறு அதிகாரிகள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மீதான தடையை நீக்கக்கோரி தொடர் விண்ணாவிரதம் மேற்கொண்டு வெற்றி கண்டார். ஊழலுக்கு எதிராக ஜன் லோக்பால் மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி 2011 சத்தியாகிரக இயக்கம் தொடங்கினார். இதற்கு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி என் சந்தோஷ் கெக்கடே, வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண்பேடி உள்ளிட்டோர் ஏராளமான ஆதரவு தெரிவித்தனர். நாடு முழுவதும் போராட்டம் வலுவடைந்தது. லோக்பால் மசோதா நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஊழலுக்கு எதிரான போராட்டங்களில் நாடு முழுவதும் மக்களை ஓரணியில் திரட்டிய காந்தியவாதி அண்ணா ஹசாரே ஊழலற்ற சமுதாயம் காண 72 வயதிலும் முனைப்புடன் பாடுபட்டு வருகிறார். சும்மா இருக்கிறாரு, பிறக்கிறாரு, இராணுவத்தில் சேர்றாரு, மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர், வினோபாவை வாழ்க்கை வரலாறு படிக்கிறாரு. அதை படிச்சுட்டு இராணுவத்தில் ஒரு டிரைவராக வேலை பார்த்தவர் இன்றைக்கி இந்தியாவே டிரைவ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டார். தருண் மண்டல் அப்படின்ற ஒரு அமைப்பு தன்னுடைய கிராமத்துக்காக தொடங்கியிருக்கிறாரு. பிறகு ஊழலுக்கு எதிராக பிரஷ்டாசார் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கிறாரு. இராணுவத்திலிருந்து 39 வயசுலேயே ஓய்வு பெற்று விடுகிறார். இதுதான் முக்கியமான விஷயம். 1965 குண்டிலை இராணுவ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த குண்டு வீச்சில் ஒரு நூலிலையிலே தப்பியிருக்கிறார். நூலிலை வேறு, மயிலிலே வேறு. அப்போ ஒரு முக்கியமான ஒரு நபர் இன்றைக்கி உயிரோடு தான் இருக்கிறார். 2013 இவரோட சேர்ந்து அந்த லோக்பால் மசோதா நிறைவேற்றப்பட்டது.
2013 இவர்களோடு சேர்ந்து தான் அரவிந்த் கெஜ்ரிவால் ஈடுபட்டார். இப்போ அரசியல் கட்சி தொடங்கி டெல்லி முதலமைச்சராக இருக்கிறார். நன்றி, வணக்கம்.